ஹாய், நான் லக்ஷரா. வெல்கம் டு மை கிச்சன். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, தக்காளி ஊறுகாய். என்னோட மெத்தட்ல சிம்பிளா, ஈஸியா, டேஸ்டியா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நாம எடுத்து வச்சிருக்கிற தக்காளி பழங்கள்ல இருக்கிற கிட்டி பகுதிகளை நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்ல ஒரு கடாய வச்சுட்டு அதுல 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தையும் கடுகையும் சேர்த்து கருகிடாம நல்லா வறுத்துக்கலாம். வறுத்த பொருட்களை நாம ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஆற வச்சுக்கணும். இப்ப அதை ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா பொடியா எடுத்துக்கலாம். இப்போ பொடி ரெடி ஆயாச்சு. இப்போ ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே தேவையான அளவு கண்ணுப்பை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க கூடாது, தக்காளி பழமே நல்லா தண்ணி விடும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி ஓரளவு வெந்தாச்சு. இப்போ ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளிய நான் கரைச்சி வச்சிருக்கேன், அதை இதை கூடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி நல்லா வேக வச்சுக்கலாம். இது நல்லா கெட்டியா வர வரைக்கும் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். அடிக்கடி மூடிய ஓபன் பண்ணி நம்ம அடி குடிக்காம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுட்டு அதுல எண்ணெயை சேர்த்துட்டு கொஞ்சமா கடுகு, ஒரு 5-6 வெந்தயத்தை சேர்த்து பொறிஞ்ச உடனே ஒரு 10-15 பல்பூண்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ இது கூடவே ஊறுகாய்க்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சமா பெருங்காயத்தூள், அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பொடி, இதையெல்லாம் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த அளவு நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய இது மேல நாம சேர்த்துக்கணும். இப்போ நல்லா இதை கலரி விடணும். ஊறுகாய் ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.